സ്തോത്രം യേശുനാഥ ഉമക്കെന്തും സ്തോത്രം യേശുനാഥ സ്തോത്രം യേശുനാഥ ഉമക്കെന്തും സ്തോത്രം യേശുനാഥ സ്തോത്രം ചെയ്യുന്നോ പിന്നടിയാ തേരു നാമത്തിനാദവിൽ സ്തോത്രം ചെയ്യുന്നോ പിന്നടിയാ തേരു നാമത്തിനാദവിൽ വാനതൂതർ സേനകൾ മനോഹര ഗീതങ്ങളാലേ പോതും എല്ലാവരും ചേർന്ന് ഒരു കുറളാക മനോഹര ഗീതങ്ങളാലേ പോതും ഓയിവിൻറി പാടി തുതിക്ക മാപേരും മന്നവനേ ഉമക്ക് ഓയിവിൻറി പാടി തുതിക്ക മാപേരും മന്നവനേ ഉമക്ക് സ്തോത്രം യേശുനാഥ ഉമക്കെന്തും സ്തോത്രം യേശുനാഥ സ്തോത്രം യേശുനാഥ ഉമക്കെന്തും സ്തോത്രം യേശുനാഥ സ്തോത്രം യാത്തിരു നാമത്തിൻ ആദരവിൽ സ്തോത്രം ചെയ്യീരോ പിന്നടിയാ തേരു നാമത്തിൻ ആദരവിൽ ഇന്ത്രൈത്തിന മാതിലും ഓരോമിത്തു കൂട ഉന്നാമത്തിനാ മതിലും ഒരുമിച്ച് കൂട ഉന്നാമത്തിനാൽ തന്തനിൽ കൃപക്കാക കൃപക്കാക ഉമക്കെന്തും സ്തോത്രം സ്തോത്രമേ ചേർന്ന് ചൊല്ലുമാ തന്തനിൽ കൃപക്കാക ഉമക്കെന്തും സ്തോത്രം സ്തോത്രമേ സ്തോത്രം യേശുനാഥ ഉമക്കെന്തും സ്തോത്രം യേശുനാഥ സ്തോത്രം യേശുനാഥ ഉമക്കെന്തും സ്തോത്രം യേശുനാഥ സ്തോത്രം ചെയ്യുന്നോ പിന്നടിയാ തേരു നാമത്തിൻ ആദരവിൽ സ്തോത്രം ചെയ്യുന്നോ പിന്നടിയാ തേരു നാമത്തിൻ ആദരവിൽ നീരല്ലാലെങ്കൾക്ക് പരലോകിൽ യാരുണ്ട് ജീവനാഥ നീരല്ലാലെങ്കൾക്ക് എങ്കൾക്ക് പരലോകിൽ യാരുണ്ട് ജീവനാഥ ീകത്തിൽ വേറെ ഓർ തെട്ടമില്ലൈ പരനേ നീരേ അന്റി ഈകത്തിൽ വേറൊരു തെട്ടമില്ലൈ പരനേ സ്തോത്രം യേശുനാഥ സ്തോത്രം യേശുനാഥ സ്തോത്രം യേശുനാഥ ഉമക്കെന്തും സ്തോത്രം യേശുനാഥ സ്തോത്രം ചെയ്യുന്നോ പിന്നടിയാ തേരു നാമത്തിൻ ആദരവിൽ സ്തോത്രം ചെയ്യുന്നോ പിന്നടിയാ തേരു നാമത്തിൻ ആദരവിൽ എല്ലാവരുടെയും കരങ്ങളെ ഉയർത്തി ആണ്ടവർക്ക് നന്ദി സൊല്ലുങ്ക വാക്കെല്ലാം ഒരു വിസ എല്ലാരും ചേർന്ന് ഇത്തനൈ മഹത്വമുള്ള പാദവീ പുഴുക്കളാം എങ്കൾക്ക് ചേർന്ന് നന്ദിയോട് ചൊല്ലുമാ ഇത്തനൈ മഹത്വമുള്ള
பதவியி புழுக்கலாம் எங்களுக்கு இத்தனை ஆதாயவோ நின் கேருவை எத்தனை ஆச்சரியம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி எத்தனை ஆதாயவோ நின் கேருவை எத்தனை ஆச்சரியம் நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு திட்டமில்லை பாரனே நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு திட்டமில்லை பாரனே நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா சேர்ந்து சொல்லுவோமா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா கோடி கோடி நன்றி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே எனப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே எனப்பாவும் திருப்பாதமே எல்லாரும் கரங்களை உயர்த்தி தட்டுவோமா இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி சேர்ந்து நன்றியோடு சொல்லுவோம் இரவெல்லாம் காத்தி எனக்கு இன்னும் ஒரு நாள் தந்தி மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே என்னை மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே எனப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே எனப்பாவும் திருப்பாதமே எல்லாரும் கரங்களை தட்டி தேவனைக்கு உள்ளத்து நாளத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி அவரை திரிப்போம் இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி இரவெல்லாம் காத்தி சேர்ந்து சொல்லுவோமா இன்னும் ஒரு நாள் தந்தி கரங்களை உயர்த்தி மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே என்னை மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே எனப்பாக்கும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே
பாதமே. எல்லா கரங்களும் உயர்த்தி அப்படியே அவருடைய சன்னிதானத்துல ஒரு ஆராதனையின் பிரசன்னத்தோடு காத்திருப்போமா? ஆவியானவரை நம்முடைய மத்தியில் நின்னால வரவேற்கலாம். எங்கே ஆவி உண்டோ அங்கே விடுதலை உண்டு. வெள்ளத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இந்த நாளில் ஒரு வித்தியாசமான பரிசுத்தாவின் அசைவாடுதல் இந்த ஆராதனை வேளையில் நம்முடைய மத்தியில் வரும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய மத்தியில வரவேற்போமா? அன்றைக்கு எசேக்கியேலின் பள்ளத்தாக்கில் பரிசுத்த ஆவியானவருடைய காற்று வீசின போது உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஜீவனுள்ளதா எலும்பினது போல இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் பரிசுத்தாவின் வல்லமை வித்தியாசமான விதத்தில் நம்மேல் வரட்டும். மேலறையில் காத்திருந்த 120 பேர் மேல் பரிசுத்தாவியானவர் வந்தது போல இன்றைக்கு நம்மேல் வித்தியாசமாய் அவர் இறங்கி வரும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்போமா? அவருடைய நாமத்தை இந்த நாளில் உயர்த்தும் பொழுது வித்தியாசமான கிரியைகளை செய்ய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடுவாராக. ஆமென். வர வேண்டும் தேவாவியே எங்கள் மத்தியிலே, வர வேண்டும் தேவாவியே எங்கள் உள்ளத்திலே, ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் அனல் மூட்டி எரிய வீடும், ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் அனல் மூட்டி எரிய வீடும். மீண்டும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி வரவேண்டும் தேவாவியே எங்கள் மத்தியிலே, வர வேண்டும் தேவாவியே எங்கள் உள்ளத்திலே, ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் அனல் மூட்டி எரிய வீடு, ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் என்னை அனல் மூட்டி எரிய வீடும். தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய், எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியின் நிறைவோடு இன்றைக்கு அவரை ஆராதிக்கலாம். வர வேண்டும் நல்லவரே வல்லவரே, கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லுவோமா, நீர் வர வேண்டும் நல்லவரே வல்லவரே. ஆவியானவரே நீங்க வந்தால்தான் எங்களுக்கு விடுதலை, ஆவியானவரே நீங்கள் வந்தால்தான் எங்களுக்கு விடுதலை இன்று எங்கள் மத்தியில் கடந்து வாரும் என்று சபையாயுமே நாங்கள் வரவேற்கிறோம். Thank you, Holy Spirit. வரவேண்டும்
வரவேண்டும் ஆவியானவரே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே இன்று எங்கள் மத்தியில். சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. கரம் உயர்த்தி சொல்லுவோம், ஆத்மதாகம் தீர்க்கவாரும் வேளையிலே. ஆவியானவரே அன்பின் நாமி ஆனவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சொல்லுங்க, என்னையும் தேற்றி ஆற்ற, என்னையும் கரங்களை உயர்த்தி இந்த வேளையிலே. ஆவியானவரே அன்பின் நாமிக்கானவரே தாகத்தை தீர்க்க இந்த நாளில் ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. தேங்க்யூ லார்ட், ஹாலேலூயா ஹாலேலூயா. உள்ளத்தை நம் ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த நாளில் ஆத்தும தாகம் தீர்க்க எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே, ஆவியானவரே என்று எல்லோரும் வரவேற்கலாமா? மீண்டும் தேங்க்யூ லார்ட், ஆமென். ஆண்டவர் நமக்கு எத்தனை உபகாரங்களை செய்திருக்கிறார், எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் எனக்கு எத்தனை உபகாரங்களை செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம், அவைகளை எண்ணி பார்த்தால் அவைகள் எண்ணற்றவைகள். 116வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளுக்காக நான் உமக்கு எண்ணத்தை செலுத்த முடியும், நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்லிவிட்டு சங்கீதக்காரனே அதற்கு பதில் சொல்கிறான், கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளுக்காக நான் ஒன்றை மாத்திரம் செய்வேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்முடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன் என்று தேவனை அவன் ஆராதித்தான். எத்தனை பேர் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக இந்த காலை ஆராதனை வேளையில் உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் அவரை தொழுது கொள்ளுவேன், நான் அவரை ஆராதிப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவருக்காக என்னை ஒப்பு கொடுப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சேர்ந்து ஒரு குரலாக சொல்லுமா, தேவா பிரசன்னம் தாருமே, தேடி
நீ உன் பாதம் தொழுகிறோ. அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் பதினாயிரங்களில் சிறந்தவராய் இருக்கிறார். அவர் காலை விடிவள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறார். அவரே நம்முடைய தேவன், அவரே நம்முடைய இரட்சகர். இந்த காலை வேளையில் அவரை பணிந்து தொழுது கொள்வோம். அவர் செய்த நன்மைகளுக்காய் கர்த்தரை துதிப்போம். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்தம் சொருவியன் இயேசுவே, ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோ. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. கரங்களை உயர்த்தி அவரை தொழுது கொள்வோமா. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குறை என்ன லாகுமோ. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குறை என்ன லாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழு கையில் ஏற்றி தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோமா, தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. கரங்களை உயர்த்தி எல்லாருடைய ஆண்டவர் தொழுது கொள்வோம். Let's worship him this morning. அவர் செய்த நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிக்கலாமா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கலாமா. நம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். நம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நம்மை தம்முடைய சுய ரத்தத்தால் தேவன் சம்பாதித்தார். நாம் அவருடைய சபையாயிருக்கின்றோம். நாம் கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாயிருக்கிறபடினால் கரங்களை தட்டி தேவாதி தேவனை ஆர்ப்பரிப்போம். We are one family. We are one body in Christ. Hallelujah. 133 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொன்னான், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒருமித்து கூடியிருக்கும் பொழுது, ஹெர்மோன் மலைகள் மேல் பனித்துணிகள் மூடும் போது,
ஹெர்மோன் மலைகளின் சிகரங்கள் தனித்து காட்சியளிப்பதில்லை, எல்லாம் வெண்மையாக பனித்துளிகளால் மூடியிருப்பது போல் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை மூடியிருக்க, ஒரே சரீரமாய் ஒரே குடும்பமாய் கர்த்தர் நம்மை மாற்றினாரே, கரங்களை தட்டி இந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு நாள் மகிமையில், ஒரு நாள் பரலோகத்தில் நாம் தேவனோடு கூட இருக்கும் போது அங்கே உயர்வில்லை, அங்கே தாழ்வில்லை, அங்கே ஏழை இல்லை, அங்கே பணக்காரர் இல்லை, அங்கே ஜாதிகளும் இல்லை, நம் எல்லாரும் தேவ பிள்ளைகளாய் ஒரே கோத்திரமாய் விளங்குவோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று பறிக்கலாம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் ஒன்று உண்டு என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் ஒன்று உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் ஒன்று உண்டு. உயர்வும் இல்லை அங்கு, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார், ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் ஒன்று உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் ஒன்று உண்டு. பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார், ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் ஒன்று உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் ஒன்று உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் ஒன்று உண்டு. இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொன்னான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரே என்னை சேர்த்துக் கொள்வார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த நேரத்தில், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், தாய் தகப்பன் கூட கைவிடலாம். ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர் இந்த நாளில் அரவணைக்கும் கரங்களால உன்னை தாங்குவதற்கு நம்முடைய மத்தியில் ஆயத்தமா இருக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் விட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலைய வேள கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன்
நல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. சேர்ந்து சொல்லுவோமா, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பீரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பீரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ஆஹா கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா. சங்கீதக்காரன் 103 சங்கீதத்தில் இப்படி சொன்ன, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஒரு பழைய பாடல், காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்.
நீங்கள் பெயர்க்கும்படியால் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியால் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். நம்புவேன், கரங்களை உயர்த்தி நம்புவேன் இயேசுவை. அத்திமாரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமாரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, காலையில் எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், களஞ்சியத்தில் தானியங்கள் இல்லாமல் போனாலும், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன், அவரை நம்புவேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்துங்க. கர்த்தருடைய மகிழ்ச்சியே நம்முடைய பலனாயிருக்கிறபடியால் எப்பொழுதும் அவருக்குள் களி கூறுவேன், அவரை நம்புவேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்றால் பொறிப்போ. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். ஆதியாகம புஸ்தகம் 28 அதிகாரத்தில் யாக்கோபு ஆரானுக்கு பிரயாணமாய் செல்லுகின்ற பொழுது அவனுடைய பாதையில் பல துன்பங்கள், ஈசாவினால் துரத்தப்படுகின்ற ஒரு நேரம், நிச்சயமற்ற ஒரு எதிர்காலத்தை நோக்கி யாக்கோபு பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தமாய் அவனை பார்த்து சொன்னார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னை குறித்தவர்களை செய்து முடிக்கும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று வார்த்தையை சொல்லி யாக்கோபை கர்த்தர் தேற்றினார். என்னை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமற்ற எதிர்காலங்களுக்கு முன்பாக எங்கே செல்லுகிறோம் என்று தெரியாமல் வாழ்க்கை பயணத்தில் தவிக்கும் நேரத்தில் நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை திரும்பி பார்க்கும் போது வார்த்தையில் உண்மையுள்ளவர் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். வாழ்க்கையின் போராட்டங்களை பார்ப்பதை காட்டிலும் அவருடைய வாக்கு தத்தங்களால் நம்மை உற்சாகப்படுத்திக் கொண்டு ஆண்டவர் சொன்னதை செய்ய வல்லவர் என்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் கற்றுக்கொண்டால் வாக்கு தத்தத்தின் மேன்மையினால நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்கள் மத்தியிலும் ஒன்றை மாத்திரம் தான் பார்க்கிறேன், என் ஆண்டவர் சொன்ன எல்லா வாக்கு தத்துவம் எனக்கு அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிப்பீர்களே, ஆனால் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா நாற்பதுங்க பார்க்கலாம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே, இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். பரிசுத்தர் இயேசுவே, நீர் நல்லவர்,
வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுமே. இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுமே. நிச்சயமற்ற எதிர்காலம் நம் வாழ்க்கையில் தோன்றும் நேரத்தில் எல்லாம், கலக்கத்தோடு பிரயாணம் செய்யும் நேரத்தில், நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை திரும்பி பார்த்து அவர் சொன்னதை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். வாழ்க்கையின் பிரயாணத்தில் நிச்சயமற்ற ஒரு எதிர்காலத்திற்கு முன்னே நிற்கும் பொழுது, இரண்டாவது ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தை, யாக்கோபே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்முடைய நிச்சயமற்ற வாழ்க்கையில அநேக நேரத்தில் ஒன்றும் புரியாத நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய ஆதரவு அவருடைய சமூகம் நமக்கு முன்னே செல்லுகிறது. அப்படி செட்டைகளின் மறைவில் அவர் நம்மை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். வாதை கூடாரத்தை அணுகாமல் பாதுகாக்க நம் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறபடினால கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிங்க மக்களாம். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிச்சயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிச்சயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். கரங்களை தட்டி அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. நிச்சயமற்ற வாழ்க்கையின் பிரயாணத்தில் யாக்கோபு செல்லும் நேரத்தில் ஆரானில் கர்த்தர் அவனை சந்தித்த போது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பது மாத்திரமல்ல, உன்னை நான் பாதுகாப்பேன். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறனா, வாழ்க்கையின் போராட்டங்கள் எதுவாயிருந்தாலும் நம்மை காக்க வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு ஜெயம் பரத்திலிருந்து வருகிறது. அவர் நம்மை காத்து வழி நடத்துவார். பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்லமைப்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்லமைப்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. என்னை காத்தி நிச்சயமற்ற வாழ்க்கையின் போராட்ட நேரத்தில் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நம்பி நிற்கிறவர்களை கர்த்தர் வழி நடத்துவார். அவருடைய சமூகம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும். அவர் நம்மை பாதுகாக்க வல்லது மாத்திரமல்ல,
நம் அனைத்து தேவைகளையும் சந்தித்து செழிப்பாய் நடத்த என் ஆண்டவர் வல்லவர் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க, வேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய் விரைந்து முன்னேகிடுவாய், விசுவாசத்தால் உரிமை கொள்வாய் விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் அனைவருடைய எழுந்து நின்று இந்த நாளில் தேவனை ஆராதிப்போம். யாக்கோபின் நிச்சயற்ற வாழ்க்கைக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். தன் வாக்கு தத்தங்களால் தன்னை உறுதிப்படுத்தினது மாத்திரமல்ல, யாக்கோபே நான் உன்னோடு கூட இருந்து நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னார். நாம் ஆராதிக்கும் தேவன் நம்மை கைவிட மாட்டார்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அவருடைய சன்னிதானத்தில் நிற்போமா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் முடிவு வரையந்த நம்மை நடத்த வல்லவர். வாழ்க்கையின் பிரயாணத்தில் அற்புதமாய் நம்மை போஷித்து நடத்துவார். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். எல்லா கரங்களும் உயர்ந்திருக்கட்டும். வாய்களை விரிவாக திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தூதர்கள் ஏறி இறங்கும் இடமாக நீ எதிர்பார்க்காத நேரத்தில் அவர் உன்னை சந்திப்பார். எதிர்பார்க்காத இடத்தில் உன்னை அவர் சந்திப்பார். எதிர்பார்க்காத விதத்தில் உன்னை அவர் சந்திப்பார். உன் கஷ்டம் கவலை எல்லாம் கர்த்தர் நீக்க போகிறார். உன்னை கர்த்தர் மீண்டும் ஆசீர்வதித்து உன்னை கானானுக்கு திரும்பி கொண்டு வர போகிறார். யாக்கோபே உன் வாழ்க்கையில் அவர் சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களையும் நிச்சயம் நிறைவேற்றவே அவர் உன் கூடவே இருந்து உன்னை காக்க வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். இன்றைக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்களால் தவித்து வந்திருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லோரும் கரங்களை உயர்த்தும் போது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை அன்பாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு கரம் உயர்த்தி திரளாய் நிற்கிற இந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வந்து நான் மன்றாடுகிறேன். பல துன்பங்கள், பல கஷ்டங்கள், கடன் பாரங்கள், வியாதியின் கொடுமைகளால் ஆண்டவரே வாட்டி வதைக்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு தினத்தில் வந்திருக்கிறார்கள். உம்முடைய சமூகம் இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் விளங்குகிற கிருபைக்காய் நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திருக்கிறோம். நிச்சயமற்ற ஒரு எதிர்காலத்திற்கு முன்னே தவிப்போடு நிற்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். நீர் வாக்கு பண்ணின ஒவ்வொன்றும் இவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. நான் உனக்கு வாக்கு பண்ணினதை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இதோ இஸ்ரவேலை காக்கும் தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இவர்களை ஆசீர்வதித்து பரத்திலிருந்து ஜெயத்தை அனுப்பி நீரவர்களை காத்துக் கொள்வீராக. துன்பங்களை மாற்றி போடும், கஷ்டங்கள் நீங்கி போகட்டும், கவலைகள் மாறி போகட்டும். இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் இவருடைய சரீரங்களை சுகமாக்கும் வல்லமை எங்கள் மத்தியில் விளங்குகிற கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு சரீரங்களுக்காகவும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உம்முடைய வல்லமை சரீரங்களை தொடுவதாக. கல்வாரி தழும்புகளால் இவர்
அவர்களை சுகமாக்குவீராக. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை நீட்டி ஒவ்வொருவரையும் தொடுவீராக. விடுதலை இப்பொழுதே ஒவ்வொருவர் மேலும் கடந்து வரட்டும். இந்த நாள் தொடங்கி உன்னை நான் ஆசீர்வதிப்பே, உன்னை ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாய் மட்டுமே என்று சொன்னவர் இவர்களை ஆசீர்வதித்து எல்லா நிலைகளிலும் உயர்த்தி கர்த்தாவே செல்வத்தோடும் சுகத்தோடும் செழிப்போடும் வாழ உதவி செய்வீராக என்று மன்றாடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கஷ்டமெல்லாம் தொலையுமோ நா, கண்ணீரும் கவலையும் தீரும் அண்ணா, இரட்டிப்பான நன்மை பெற ரட்சக அழைத்திடுவார், இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். கரங்களை உயர்த்தி தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்பாடைகிறே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்கூரே, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்பாடைகிறேன், தேவா சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணி. கஷ்டமெல்லாம் தொலையுமோ நான், கண்ணீரும் கவலையும் தீரும் மன்னால், கஷ்டமெல்லாம் தொலையுமோ நான், கண்ணீரும் கவலையும் தீரும் மன்னால், இரட்டிப்பானே பங்கை பெற ரட்சக அழைத்திடுவார், இரட்டிப்பானே பங்கை பெற ரட்சக அழைத்திடுவார். கரங்களை உயர்த்தி தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்பாடைகிறே, தேவா சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்கூரே, தேவா சித்தம் நிறைவேற எனையும் ஒப்பாடைகிறே, தேவா சத்தம் என்னுள்ளம் தோணிக்கூரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி முழுமையாக ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து எல்லாரும் அவரை அந்த பரலோக பாஷையில் ஆராதிக்கலாமா? ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. பரலோக பிரசன்னம்
ஆமென் ஆமென்.